ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த சூப்பர் மெஸ்ஸி நாட் பன் தான். இது எப்படி பண்ணுறதுன்றது வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் ஹேர் நல்லா டேங்கிள் டீடேங்கிள் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா லேசாக ஒரு ஆயிலோ ஏதோ தடவிக்கோங்க உங்கள் பிரேக்கேஜ் அவாய்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து நல்லா எவ்வளோ ஹைட் முடியுமோ அந்த ஹைட்டுக்கு வந்து நல்லா ஒரு போனி டெயில் போட்டுக்கோங்க. நல்லா ஹைட்டாக போடும்போது தான் இறங்கி வராது, நல்லா ஸ்டிஃபாக ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. நல்லா உங்கள் முடி ரொம்ப பெருசாக இருந்தது நல்லா பெரிய எலாஸ்டிக்ஸ்டி இருக்கிற ரப்பர் பேண்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக போட முடியும், டைட்டாக போட முடியும். அண்ட் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், ஹேரை ரெண்டாக பிரிச்சுக்க போகிறோம். ஹேரை ரெண்டாக பிரிச்சுட்டு ரெண்டுத்தையுமே ட்விஸ்ட் பண்ண போகிறோம். அவுட் வர்ட்ஸாக ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ட்விஸ்ட் பண்ணிட்டு அடுத்தது இந்த பக்கத்தையும் நல்லா ட்விஸ்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிட்டு நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து இன்னொரு வாட்டி ட்விஸ்ட் பண்ண போகிறோம். இந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருந்ததுனா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இதுலேயே இந்த வீடியோலேயே வந்து யூபின்ஸ் எப்படி போடுறதுன்றதையும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் எப்படி போடணும் அப்படின்னு. இப்போது இது ரெண்டுத்தையும் ஒரு பக்கமாக கொண்டு வந்து ரெண்டுத்தையுமே ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டேன். தெரியுதா உங்களுக்கு, இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோப் பிரைட் மாதிரி பண்ணிவிட்டு அங்கங்கே வந்து வால்யூமினஸாக தெரியறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராண்ட்ஸை இழுத்து இழுத்து விட்டுக்கிறேன். அப்போ கொஞ்சம் நல்லா வால்யூமினஸாக பன் வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வந்து கேஷுவலாக ஒரு டிஷர்ட் ஜீன் கூட பேர் பண்ணிக்கலாம் இந்த ஹேர்ஸ்டைல். இல்லை நம்ம எப்போ பார் வீட்லேயே கொண்டு போட்டுட்டு இருக்கோம்ல, அதனால கொஞ்சம் வித்தியாசமாக வந்து வேறு மாதிரி கொண்டு போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஹேர்ஸ்டைல். நான் யூஸ்வலாக வந்து ஒரு கொண்டை போட்டுட்ருக்க ஒரு பொண்ணு தான், அதனால சரி அப்படி சொல்லிட்டு உங்களுக்கும் இதை காட்டலாம் அப்படின்னு. இப்போது ஒரு யூபின் எடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன், செக்யூர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அந்த கிளிப்பை வந்து நான் உங்களுக்கு தனியாக காட்டுறேன் எப்படி செக்யூர் பண்ணணும்னு. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி யூபின் எடுத்துட்டு நீங்கள் பன் போட்டிருக்கீங்களா, அதில் வெளியில் வெளிப்பக்கமாக இருக்கிறதுல அவுட் வர்ட்ஸாக ஃபஸ்ட்டு அந்த குத்திக்கணும், அந்த மாதிரி குத்திட்டு அதுக்கப்புறமா அதை அப்படியே ஸ்லைட் பண்ணி உள்ளே கொண்டு வரணும். அப்போ தான் கொஞ்சம் கிரிப்பாக உங்களோட பன் நிற்கும். இப்படி தான் வந்து யூபின் செக்யூர் பண்ணணும், இப்படி குத்தினா தான் நிற்கும். இன்னொரு வாட்டி உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வெளியில் தள்ளி அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ரவுண்ட் போட்டு ட்விஸ்ட் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணணும், அவ்வளோதான். எஸ், நம்ம நாட் ரெடி ஆயிடுச்சு, மெஸ்ஸி பன். முன்னாடி இருக்கிற ஃபிளிக்ஸ் ஆஃப் ஹேரையும் இழுத்து விட்டுக்கோங்க. அப்போ கொஞ்சம் வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும். முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து மிடில் பார்ட் இழுத்து விட்றாதீங்க, பிகாஸ் நான் பஃப் வைக்க போகிறதில்ல, அதனால சைஸ் மட்டும் இழுத்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஹேர்ஸ்டைல் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன் வரும். டேக் கேர், பை பை.